தகவல் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிறது தல தளபதி படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் செம்ம கிளாஷ் ஆகும். இன்னொரு பக்கம் ரஜினி கமல் படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் அதுவும் ஒரு பக்கம் கிளாஷ் ஆகும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் படங்கள் ரிலீஸ் அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஃபெஸ்டிவல் டேஸில் ஜாலியாக போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2000ல் தீபாவளி டைமில் அப்படி வேறு லெவலில் கிளாஷ் ஆன படங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற பட்டியலை தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய நிறைய திரைப்படங்கள் வந்து 2000ல் வேற லெவலில் கிளாஷ் ஆச்சுங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்படி ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளவந்தான். இந்த திரைப்படம் வந்து நம்மளை பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் வெளிவந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காசி. இந்த திரைப்படமும் சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பில் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தா. இந்த படம் வந்து சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துச்சு. அதே மாதிரி வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஷாஜகான். இந்த திரைப்படமும் நிறைய பேரால் மறக்க முடியாத திரைப்படம். அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா தவசி. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நடித்த படம். இப்படி இவங்க எல்லாருமே நடித்த படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் ஒரு சில படங்கள் நல்லா போயிருக்கு, ஒரு சில படங்கள் நல்லா போகாமல் போயிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த படங்கள்லாம் பார்க்குறப்ப அடடா வேற லெவல் படமாச்சுப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த லிஸ்ட்டில் நான் சொன்னதில் எல்லாருக்குமே எல்லா படமுமே பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த டைமில் இந்த எல்லா படங்களும் ஒரே டைமில் தீபாவளி 2001 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது அந்த டைமில் இந்த ரசிகர்களை கேட்டால் தெரிஞ்சிருக்கும். மேபி இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. அடுத்ததாக 2002 தீபாவளி அப்போ அப்படி கிளாஷ் ஆன படங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற பட்டியலை பார்க்கலாம். அப்படி ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா பகவதி. நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த படம். அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா வில்லன். நம்ம தலை அஜித் அவர்கள் நடித்த படம். ரெண்டு பேரோட படங்களும் வந்து கிளாஷ் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதல் அழிவதில்லை. நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து நடித்த படம். அதுக்கு அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ரமணா. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம். இப்போ இந்த லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த நாலு படமே நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதுவும் 90s கிட்ஸ்க்குலாம் வந்து இந்த லிஸ்ட்லாம் வேறு லெவலில் பிடிக்கும். ஸோ எல்லா படமுமே ஃபேவரட்டானது அப்படின்றப்ப இது எல்லாமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதப்ப எப்படி இருந்திருக்கும். அதே மாதிரி 2003 தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆன படங்களோட பட்டியல். ஃபஸ்ட்டு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாமகன். இது வந்து சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பில் வெளிவந்துச்சுங்க. இது வந்து நம்மளை பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமலை. நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து நடித்த படம். ஸோ இந்த படமும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும்பொழுது இந்த ரெண்டு படமுமே அப்படி அந்த டைமில் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து நம்மளை பல பேரோட ஃபேவரட்டான படம். ஆனால் இது ரெண்டுமே அப்படி ஒரே நாளில் ரிலீஸ் ஆனப்ப அந்த டைமில் ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருந்திருக்கும்ல. அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 2007 தீபாவளி அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்ங்க. அதாவது நான் இப்போ சொல்ல போகிற எல்லா படமுமே உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அப்படியாப்பட்ட படங்களோட லிஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா பொல்லாதவன். நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த படம். ஒரு வேறு லெவலில், அதுவும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு படம் இது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் நடித்த வேல். இந்த திரைப்படமும் நம்மளை பலருக்கும் பிடிச்சிருக்கும். அடுத்தபட்சமாக பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த அழகிய தமிழ் மகன். இந்த மூணு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி இப்படி வேறு லெவலில் கிளாஷ் வந்துருக்கீங்க. அடுத்தபட்சமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 தீபாவளி எப்போ வந்ததுங்க. அதாவது தூங்காவனம் மற்றும் வேதாளம் இந்த ரெண்டு திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வேதாளம் படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. ஆனால் தூங்காவனம் வந்து ஓரளவுக்கு லிமிட்டடாக போனாலுமே கூட ரெண்டுமே பெரிய ஹீரோஸோட படம் அப்படின்றப்ப ரசிகர்கள் நிறைய பேர் கொஞ்சம் அப்படி யோசிச்சிருப்பாங்கல்ல. 2012 தீபாவளி அப்போ கிளாஷ் ஆன ஒரு சில படங்களை பற்றி சொல்கிறேங்க. அதாவது துப்பாக்கி மற்றும் போடா போடி இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆச்சு. போடா போடி வந்து ஒரு லவ் அந்த மாதிரி யோசிக்கிற ஆடியன்ஸுக்காக, துப்பாக்கி படம் எல்லா ஆடியன்ஸுக்காகவும் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு திரைப்படம் வேறு லெவலில் ஹிட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய படங்களோட பட்டியல் இருக்குங்க. அதை நம்ம அடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். சரிங்க, இந்த பட்டியலில் உங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.